உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொந்த லாபத்திற்காக தனது பதவியை பயன்படுத்தினார் என்கிறது யூக்ரைன் தொலைபேசி உரையாடல் விசாரணை அறிக்கை நாட்டோ அமைப்பின் எழுபதாவது ஆண்டு நிறைவு விழாவா விரிசலா அமெரிக்காவின் இருவேறு கடற்படை தளங்களின் மீது தாக்குதல் சீனாவுடன் வர்த்தக உடன்பாடு ஏற்பட சில ஆண்டுகளாகும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதங்களற்ற பகுதியாக உருவாக்குவது பற்றி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இனி வாய்ப்பே இல்லை வடகொரியா உறுதி மற்றும் சூடானில் டேங்கர் தீ விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு உட்பட பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வருடம் நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபரும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிடுவதற்கும் டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ள ஜோ பைடன் மற்றும் அவரது மகனுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கிக்கு அதிபர் ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் மீது பொது விசாரணை நடத்தப்பட்டது அமெரிக்க அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதன் முடிவில் அதற்கான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது முன்னூறு பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொந்த லாபத்திற்காக தனது பதவியை பயன்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது இதற்கான ஆதாரங்கள் மிகவும் தெளிவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யுக்ரைன் அதிபரிடம் ஜோ பைடனுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கோரிய விசாரணை அடுத்த வருடம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் தனக்கு சாதகமாக அமையும் வாய்ப்புகளை கொண்டது என்று இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பைடனுக்கு எதிரான விசாரணைக்கு பதிலாக அமெரிக்கா யுக்ரைனுக்கு முன்னூற்று தொன்னூற்று ஓரு மில்லியன் டாலர் ராணுவ உதவி வழங்குவதாக ட்ரம்ப் தெரிவித்ததாக இந்த அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் தமக்கு எதிரான பதவி நீக்க விசாரணைக்கு தடைகள் ஏற்படுத்துவதற்கு அரசின் பல முகமைகளின் நடவடிக்கைகளில் அதிபர் தலையிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது நாட்டின் நலனை கடந்து தமது சொந்த விருப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் நாட்டின் தலைமை நிர்வாகி அதிபர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதே அமெரிக்க அரசியல் சட்டத்தை வடிவமைத்தவர்களின் கோட்பாடு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவி நீக்கம் செய்வதற்கான குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக அந்நாட்டின் அரசியல் அமைப்பு சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் மொத்தம் நான்கு சட்ட வல்லுநர்களில் மூன்று பேர் டிரம்புக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளனர் விசாரணை அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த விசாரணை நாட்டிற்கு எதிரானது என்றும் அரசியல் லாபத்திற்காக நடத்தப்பட்டது என்றும் கூறியுள்ளார் விசாரணை அறிக்கை குறித்து பேசிய அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் தலைவரும் ஜனநாயக கட்சி முன்னணி தலைவர்களில் ஒருவருமான நான்சி பெலோசி அறிக்கை மேல் நடவடிக்கை எடுப்பதை தவிர தாம் வேறேதும் செய்ய இயலாது என்று கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிபர் டொனால்டு டிரம்பின் பதவி நீக்கத்திற்கான சட்ட ஆவணங்களை தயார் செய்யுமாறு பிரதிநிதிகள் சபையின் பல்வேறு குழுக்களுக்கு தாம் அறிவுறுத்தியிருப்பதாக கூறியுள்ளார் இம்மாதம் இருபதாம் தேதி இவ்வருடத்திற்கான நாடாளுமன்றத்தின் இறுதி கூட்டம் நடைபெறுவதால் அதிபர் டிரம்ப் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டுமா கூடாதா என்பது குறித்த வாக்கெடுப்பு அதற்குள் நடைபெற வாய்ப்பிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மொத்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பதவி நீக்க நடவடிக்கைகள் ஜனநாயக கட்சியின் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதிகள் சபையில் ஆதரவு பெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்றாலும் குடியரசுக் கட்சியின் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட செனட் சபையில் எந்த அளவிற்கு ஆதரவு பெறும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது ஆகவே அதிபர் ட்ரம்ப் பதவி நீக்கம் செய்யப்படுவது அவ்வளவு எளிதல்ல என்றாலும் வரும் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த விசாரணையின் கண்டுபிடிப்புகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை நோட்டோ அமைப்பு தொடங்கப்பட்டு எழுபது ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி லண்டனில் நோட்டோ நாடுகளின் தலைவர்களின் மாநாடு நடைபெற்றது இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு ரஷ்யாவின் செல்வாக்கை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்கா ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டு தொடங்கப்பட்டது நோட்டோ அமைப்பு இந்த மாநாடு குறித்து நோட்டோ அமைப்பின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஸ்டால் டென்பர்க் கூறும்போது பல்வேறு நாடுகளின் பொருளாதார மாற்றங்கள் வர்த்தக வாய்ப்புகள் மற்றும் சீனாவின் பொருளாதார முன்னேற்றம் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று தெரிவித்தார் நோட்டோ நாடுகளை ஒப்பிடும்போது அமெரிக்கா இந்த அமைப்பிற்கு அதிக நிதி வழங்குகிறது என்ற கருத்தை முன்வைத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த சில மாதங்களாக பல கருத்துக்களை வெளியிட்டு வந்துள்ளார் நோட்டோ நாடுகள் தங்களது பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்பதே அவரின் நிலைப்பாடாகும் இப்பின்னணியில் நோட்டோ நாடுகளின் ஒத்துழைப்பை பிரதிபலிக்கும் வகையாக அமைய வேண்டிய லண்டன் மாநாடு நாடுகளுக்கு இடையேயான விரிசலை உலகத்திற்கு முன்பு வெளிச்சம் போட்டு காட்டியது சற்றே நெருடலை தந்ததாக உலக ஊடகங்களும் அரசியல் ஆய்வாளர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றவுடன் நோட்டோ அமைப்பின் குறிக்கோள்கள் காலம் கடந்துவிட்டதாக கூறியது நினைவில் கொள்ளத்தக்கது இதனால் அதிபர் ட்ரம்ப்புக்கும் நோட்டோ நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவியது இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் நோட்டோ அமைப்பு மூளைச்சாவு அடைந்துவிட்டதாக கூறினார் பிரான்ஸ் அதிபரின் இந்த கருத்துக்கு அதிபர் ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இதற்கு நேரடியாக பதில் அளிக்காத பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சிரியாவில் தீவிரவாதிகளுக்கு உடந்தையாக துருக்கி அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறித்து நோட்டோ தலைவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிபர் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இருமுகம் கொண்டவர் என்று கூறினார் நோட்டோ தலைவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் மற்றும் தனிநபர் பிரச்சனைகள் தலைதூக்கியதன் பின்னணியில் அதிபர் ட்ரம்ப் திடீரென தாம் திட்டமிட்டிருந்த செய்தியாளர்கள் சந்திப்பை ரத்து செய்து அமெரிக்காவுக்கு பயணமானார் இந்த பின்னணியில் நோட்டோ அமைப்பின் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே உள்ளது அமெரிக்காவில் கடந்த சில நாட்களுக்குள்ளாகவே இரண்டு கடற்படை தளங்களில் தாக்குதல்கள் நடைபெற்றன இவை ஹவாயில் போர் துறைமுகம் மற்றும் புளோரிடாவில் உள்ள பென்சலாகோ கடற்படை தளத்திலும் நடந்துள்ளது போர் துறைமுக தளத்தில் வீரர் ஒருவர் திடீரென துப்பாக்கியால் சக வீரர்களை நோக்கி சுட்டதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து துப்பாக்கியால் சுட்ட வீரரும் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரை மாய்த்து கொண்டார் இந்த சம்பவத்தால் கடற்படை தளம் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மூடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த போல் துறைமுகத்தில் இந்திய விமானப்படை தளபதி பௌத்தாரியா இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு குறித்து இந்த பிராந்திய நாடுகளின் விமானப்படை தலைவர்கள் பங்கேற்கும் மாநாட்டில் கலந்து கொள்ள அவர் அங்கு சென்றுள்ளார் எனினும் அவர் இருந்த பகுதியில் எந்த பாதிப்பும் இல்லை என்று இந்திய விமானப்படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மற்றொரு சம்பவத்தில் புளோரிடாவில் உள்ள பென்சகோலா கடற்படை தளத்தில் நடந்த தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் தாக்குதலை நடத்தியவர் சவுதி அரேபியாவைச் சேர்ந்தவர் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன பென்சோகோலா சம்பவம் பயங்கரவாதம் சார்ந்தது என்பது குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை எனினும் சம்பவம் பற்றி சவுதி அரசர் சல்மான் தம்மிடம் விசாரித்ததாகவும் சவுதி அரசு சம்பவத்திற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறியதாக அதிபர் தெரிவித்துள்ளார் மேலும் இச்சம்பவம் குறித்த விசாரணைக்கு சவுதி அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்பதையும் சவுதி அரசு தெரிவித்திருப்பதாக அதிபர் கூறியுள்ளார் தொடர்ந்து அமெரிக்காவின் இரு கடற்படை தளங்களின் மேல் நடத்தப்பட்டிருக்கும் தாக்குதல்கள் பல்வேறு கருத்துக்களுக்கும் யூகங்களுக்கும் வழிவகுத்துள்ளன எனினும் மேலும் விவரங்கள் வந்த பிறகே சம்பவங்களுக்கான பின்னணி குறித்து தெரிய வருவதற்கான வாய்ப்புள்ளது என்று கூறலாம் கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதங்களற்ற பகுதியாக உருவாக்குவது பற்றி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இனி வாய்ப்பே இல்லை என்று வடகொரியா உறுதிபட கூறியுள்ளது வடகொரியாவின் இந்த நிலைப்பாட்டை அறிவித்துள்ள ஐநாவிற்கான வடகொரிய தூதர் கிங் சாங் மேலும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான தேவையும் இல்லை என்றார் உள்நாட்டு அரசியல் நோக்கத்திற்காக அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளின் வாயில்களை திறந்தே வைத்திருப்பதாக அவர் கூறினார் சீனாவுடனான வர்த்தக உடன்பாட்டில் தீர்வு ஏற்பட சில ஆண்டுகளாகும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் டிரம்பின் வர்த்தக போர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சந்தைகளில் நிலையற்ற தன்மையையும் புவிசார் அரசியலில் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஹாங்காங் போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா ஆதரவளித்திருப்பது இரு நாடுகளுக்கும் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே லண்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிபர் தேர்தலுக்கு பிறகு சீனாவுடனான வர்த்தக உடன்பாட்டில் தீர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எந்தவிதமான கால வரையறையை தாம் நிர்ணயிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பிரெஞ்சு பொருட்களுக்கு நூறு சதவிகித வரி விதிக்க அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது அண்மை காலமாக பல்வேறு நாடுகள் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு அமெரிக்கா அதிரடியாக வரியை உயர்த்தி வருகிறது இந்நிலையில் கூகுள் ஆப்பிள் ஃபேஸ்புக் மற்றும் அமேசான் உள்ளிட்ட அமெரிக்க பெரு பொருட்களுக்கு பிரான்ஸ் அரசு டிஜிட்டல் வரி விதிக்க முடிவு செய்துள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க அரசு தனது நாட்டில் இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் அளவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பிரெஞ்சு பொருட்களுக்கு நூறு சதவீத வரி விதிக்க முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளருக்கான போட்டியிலிருந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் விலகியுள்ளார் அதிபர் டிரம்பின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு முடிகிறது இதையடுத்து அடுத்த ஆண்டு நவம்பரில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்கவுள்ளது இதில் ஜனநாயக கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிட கமலா ஹாரிஸ் திட்டமிட்டிருந்தார் கடந்த சில ஆண்டுகளில் அவரது செல்வாக்கு மிகவும் குறைந்துவிட்டது மேலும் தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கு தற்போது நிதி நிலைமை இல்லாததாலும் போட்டியிலிருந்து விலகுவதாக கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நான் பில்லியனர் இல்லை என்னால் அந்த அளவுக்கு செலவு செய்து போட்டியிட முடியாது என்ற ஒரே காரணத்தினால் இந்த போட்டியிலிருந்து விலகுகிறேன் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளருக்கான போட்டியிலிருந்து கமலா ஹாரிஸ் விலகியிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் சி ஜியாங் மாகாணத்தில் இகர் இஸ்லாமியர் சிறுபான்மையினருக்கு எதிரான சீனாவின் நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க நிர்வாகம் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் மசோதா அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதாவின்படி அமெரிக்க அதிபர் சீனாவின் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவிப்பதோடு சி ஜியாங் மாகாணத்தில் ஈகர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் பிரத்யேக முகாம்கள் மூடப்படுவதற்கான அழைப்பையும் விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சீனாவுக்கு உலக வங்கி கடன் கொடுக்கக்கூடாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் சீனாவிடம் ஏற்கனவே போதுமான அளவு நிதி இருக்கிறது மீண்டும் அந்நாட்டுக்கு உலக வங்கி நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட அம்சங்களிலும் சீன பொருட்களுக்கு அமெரிக்கா அதிரடியாக வரி விதித்து வருகிறது இந்நிலையில் உலக வங்கி சீனாவுக்கு நீண்டகால அடிப்படையில் கடன் கொடுப்பதாக அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பது சீனாவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது ஈரானில் போராட்டம் நடத்திய அப்பாவி பொதுமக்களை விடுதலை செய்யுமாறு அந்நாட்டு அதிபர் ஹசன் ரொஹானி உத்தரவிட்டுள்ளார் அங்கு பெட்ரோல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஒரு மாதமாக போராட்டங்கள் நடைபெற்று வந்தன இதில் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர் இதுகுறித்து அந்நாட்டு தேசிய ஊடகத்தில் மக்களிடையே உரையாற்றிய அதிபர் கைது செய்யப்பட்டவர்களில் தவறு ஏதும் செய்யாத பொதுமக்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று கூறினார் பிரான்ஸ் அரசின் ஓய்வூதிய கொள்கை சீர்திருத்தங்களுக்கு எதிராக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் போராட்டங்கள் நடைபெற்றன இதன் காரணமாக நகரின் பொது போக்குவரத்து சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு பல விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன இப்போராட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்த பிரான்ஸ் பிரதமர் எட்வர்ட் பிலிப் அரசு தனது திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றும் என்றும் இதனால் பிரான்ஸ் மக்கள் சற்றே அதிகமாக பணியாற்ற வேண்டும் என்றும் கூறினார் இந்த நடவடிக்கை நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்றும் அவர் மேலும் கூறினார் இலங்கை நாடாளுமன்றத்தை அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே ஒரு மாதம் ஒத்திவைத்திருப்பதாக அறிவித்துள்ளார் இலங்கை அதிபராக கோத்தபய ராஜபக்சே பதவியேற்ற பின்னர் பல்வேறு அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறார் அதன்படி ஒரு சிறப்பு அரசாணையின் மூலம் இலங்கை நாடாளுமன்றம் ஜனவரி இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாகவும் மூன்றாம் தேதி நாடாளுமன்றம் மீண்டும் கூடும் என்றும் அறிவித்துள்ளார் நாடாளுமன்றம் கூடும் தினத்தன்று தனது தலைமையிலான அரசின் கொள்கைகளை அவர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சித் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் சில வாரங்களுக்கு முன்பு நடந்த அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த மாதம் மூன்றாம் தேதியன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசா முறையாக எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்படுவார் சிரியாவில் நடந்த மூன்று வெவ்வேறு தாக்குதல்களில் மாரத் அல் நுமான் பகுதியில் மட்டும் பதிமூன்று பேர் உயிரிழந்ததாக லண்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் சிரியா மக்கள் உரிமைகள் கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது ரஷ்யா நடத்திய விமான தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் இதேபோல் குர்தேஸ் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் நடந்த தாக்குதலில் எட்டு குழந்தைகள் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்ததாக அந்த அமைப்பு கூறியுள்ளது சிரியாவில் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து புரட்சியாளர்கள் மற்றும் துருக்கி படைகளுக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகும் கடந்த சனிக்கிழமை முதல் இருதரப்பும் மீண்டும் ஆக்ரோஷமாக மோதி கொள்ள ஆரம்பித்துள்ளனர் சிரியாவில் கடந்த எட்டு ஆண்டுகளாக நடந்து வரும் பல்வேறு தாக்குதல்களில் இதுவரை சுமார் மூன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துவிட்டதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது வடகொரியாவில் அதிபரின் கனவு திட்டங்களில் ஒன்றான நவீன நகரம் திறக்கப்பட்டுள்ளது சம்ஜியோன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த நவீன நகரம் நூற்று கணக்கான ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது நான்காயிரம் குடும்பங்கள் இந்த நகரத்தில் வசிக்கும் அளவுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் நட்சத்திர விடுதிகள் உயர்தர மருத்துவமனைகள் ஆகியவற்றின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அனைத்து வசதிகளும் கொண்ட நவீன நாகரீக வடிவமாக இந்த நகரம் திகழும் என வடகொரிய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அதிபர் கிம் ஜாங் உன்னின் பூர்வீகமாக கருதப்படும் பேக் டூ மலை அடிவாரத்தில் இந்த புதிய நகரம் அமைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கட்டாய தொழிலாளர்கள் மூலமாக இந்த நகரம் கட்டி முடிக்கப்பட்டதாகவும் தொழிலாளர்கள் கொத்தடிமைகள் போல் நடத்தப்பட்டதாகவும் மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஈராக்கில் நடந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் ஈராக்கில் கடந்த வாரம் பிரதமர் அப்துல் மஹதி தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய அரசு அமைக்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன எனினும் அரசை எதிர்த்து போராட்டக்காரர்கள் தொடர்ந்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் கார்களில் சென்றபடி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் அப்போது திரண்டிருந்த போராட்டக்காரர்கள் சிதறி ஓடி அருகில் உள்ள மசூதிகளில் தஞ்சமடைந்தனர் சீனாவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் முகமாக இரு நாடுகளுக்கு இடையே எரிவாயு குழாய் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் நானூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த முப்பது வருடகால திட்டத்தை காணொலி காட்சி வழியாக தொடங்கி வைத்தனர் பருவநிலை மாற்றம் பற்றிய மாநாடு ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிடில் நடைபெற்றது இம்மாநாட்டில் உரையாற்றிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான போரில் சரணடைவதற்கு பதிலாக நம்பிக்கையை உலகம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உலக நாடுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே உலக மக்களின் நல்வாழ்வையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும் என்றார் அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதத்திற்குள் ஐந்து லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்கப் போவதாக பெட்ரோலியப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பான ஒபெக் மற்றும் அதன் கூட்டணி நாடான ரஷ்யா ஆகியவை அறிவித்துள்ளன ஆஸ்திரியா நாட்டின் தலைநகரான வியன்னாவில் நடந்த ஒபெக் மற்றும் கூட்டணி நாடுகளின் சந்திப்பு சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது அதில் கச்சா எண்ணெய் விலைக்கு ஆதரவாகவும் அதிக உற்பத்தியால் தேக்கநிலை ஏற்படுவதை தவிர்க்கவும் பெட்ரோலிய விநியோகத்தை குறைக்க முடிவெடுக்கப்பட்டது அதன்படி இரண்டாயிரத்து இருபது ஜனவரி மாதத்திற்குள் தினசரி ஐந்து லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க தீர்மானிக்கப்பட்டது இதன் விளைவாக உலக சந்தையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நாடறிவோம் பகுதியில் இன்று கெபான் பற்றிய சில தகவல்கள் மத்திய ஆப்பிரிக்க நாடான கெபான் இக்குவட்டோரியல் கினியா கேமரூன் காங்கோ ஆகிய நாடுகளால் சூழப்பட்டுள்ளது சுமார் இருபது லட்சம் பேர் வாழும் இந்நாட்டின் தலைநகரமாக உள்ளது லிபர்வில் நகரம் இந்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியன்று பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது பெட்ரோலியம் மெக்னீசியம் எஹு மரப்பலகைகள் ஆகியவை இந்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்நாடு எண்பது சதவீத மழைக்காடுகளை கொண்டதாகும் ஆயிரத்து இருநூறு கிலோமீட்டர் நீண்டு பறந்து கிடக்கும் ஓகோ ஏரியை கொண்ட இந்நாட்டின் இயற்கை செல்வமாக உள்ளது இவின்டோ தேசிய பூங்கா இங்குள்ள பெரும்பாலான மக்கள் பிரெஞ்சு மொழியை வழக்கு மொழியாக பயன்படுத்துகின்றனர் முன்னொரு காலத்தில் அடிமை வர்த்தகத்தின் முக்கிய மையமாக திகழ்ந்தது இந்நாட்டின் கடற்கரை பகுதி இந்நாட்டின் பாதுகாப்பு படை எண்ணூறு வீரர்களை மட்டுமே கொண்டுள்ளது முகமுடி தயாரிப்பு இந்நாட்டில் சிறப்பு தொழிலாக உள்ளது அமெரிக்காவில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட சர்வைவர் என்ற தொலைக்காட்சி தொடரின் பல பகுதிகள் கேபான் நாட்டில் படமாக்கப்பட்டன சமீப காலமாக இந்நாடு தனது வளர்ச்சிக்கு வெளிநாட்டு முதலீட்டின் பக்கம் திரும்பி இருப்பது இந்நாட்டின் பொருளாதார கொள்கையின் ஒரு முக்கிய கூறாக கருதப்படுகிறது சூடானில் தொழிற்சாலை ஒன்றில் நடந்த டேங்கர் தீ விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் சூடான் தலைநகர் காட்டோவ் அருகில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் எரிவாயு டேங்கர் ஒன்று வெடித்ததில் இந்த விபத்து ஏற்பட்டது உயிரிழந்தவர்களின் பதினெட்டு பேர் இந்தியர்கள் என்பது தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளார் மீட்பு நடவடிக்கைகளுக்காக சூடானில் உள்ள இந்திய தூதரகத்தை தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஆர்டிக் பகுதியில் பனிக்கட்டிகளுக்கு மத்தியில் நாய்கள் மூலம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கான பயிற்சியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்ட வீடியோ காட்சிகளை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது துப்பாக்கிகளை ஏந்தியவாறு வீரர்கள் பயணம் மேற்கொண்டனர் ஆர்டிக் பகுதியில் கைவிடப்பட்ட ராணுவ தளங்களை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதின் முயற்சி மேற்கொண்டு வருகிறார் நியூயார்க் நகரிலிருந்து கப்பல் வாயிலாக அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து பருவநிலை மாற்ற செயல்பாட்டாளரான கிரீட்டா தன்பர்க் போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பன் நகருக்கு சென்றார் புவி வெப்பமயமாதலுக்கு உடனடியான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அவசியம் என்பதை வலியுறுத்தி மேட்ரிட்டில் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் லிஸ்பன் சென்றார் விமான பயணத்தை தவிர்த்து கடல் வழியாக தன்பர்க் பயணம் மேற்கொண்டதற்காக நூற்றி மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு பிரேசில் நாட்டின் சாவ் பாலோ நகரில் ஆயிரக்கணக்கான சிவப்பு பலூன்கள் பறக்கவிடப்பட்டன எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பலூன்கள் பறக்கவிடப்பட்டதாக எமிலியோ ரிபாஸ் ஆய்வகத்தின் தலைவர் லூயிஸ் கார்லோஸ் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மற்றும் எய்ட்ஸ் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் ஆய்வாளர்களும் கொண்டனர் பிரான்ஸ் நாட்டின் லியான் நகரில் பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் லியான் விளக்கு திருவிழா தொடங்கியுள்ளது கலைஞர்கள் செயற்கையான உலகத்தையும் கோள்களையும் உருவாக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் நீரின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மேக திரட்சி மற்றும் மேகங்கள் உருவாக்கம் குறித்த வண்ண விளக்குகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விளக்கு திருவிழா பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை கவர்ந்து வருவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் பெண்களுக்கு எதிரான வன்முறையை எதிர்த்து உலகின் பல நாடுகளில் போராட்டங்கள் நடைபெற்றன இப்போராட்டங்கள் அமெரிக்காவில் உள்ள தலைநகரங்களான மெக்சிகோ ரியோடி ஜெனிரோ சாண்டியாகோ மற்றும் இத்தாலி துருக்கி சூடான் உருகுவே ஸ்பெயின் பெல்ஜியம் ஆகிய நாடுகளிலும் நடைபெற்றன ஆஸ்திரேலியாவின் சிட்னி அருகே புதர் பகுதியில் பற்றி கொண்ட கடுமையான தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக போராடி வருகின்றனர் சிட்னியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வடமேற்கு திசையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது சுமார் மூன்று லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பற்றிய இந்த தீயை அணைக்க முடியாமல் ஆஸ்திரேலிய தீயணைப்பு படையினர் திணறி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தீ பற்றிய இடத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர் ஜெருசலத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இயேசு கிறிஸ்து பிறந்த இடமான பெத்லஹேமில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கியுள்ளன அங்குள்ள மேங்கர்ஸ் சதுக்கத்தில் கிறிஸ்துமஸ் மரத்தின் விளக்குகள் ஏற்றப்பட்டன மரத்தின் பகுதியில் பிரகாசமான சிறப்பு நட்சத்திரம் அலங்கரித்தது இந்நிகழ்ச்சியை காண நூற்றுக்கணக்கானோர் அங்கு குவிந்தனர் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது பெத்லகேம் நகருக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் துவக்கமாக பெத்லகேமில் கிறிஸ்துமஸ் மரத்தில் ஒளி ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து வான வேடிக்கைகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்